வணக்கம். இன்றைக்கு நாங்கள் ஒரு உபகரணத்தை உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறோம், பொன்னிலை மின்காட்டி. இதில் இருக்க இந்த பகுதியை நாங்கள் சொல்லுவோம் உலோகத்தட்டு என்று சொல்லுவோம். இதுக்குள்ள உங்களுக்கு தெரிகிற பகுதி வந்து பொன் இலை. பார்த்தீங்கன்னா அதில் பொன் கலரில் இருக்கிற தங்க நிறத்தில் இருக்கக்கூடிய அதை நாங்கள் சொல்ல போகிறோம் பொன் இலை. இதை வச்சுக்கொண்டு நாங்கள் செய்கிற செயற்பாடு. இது வந்து ஆய்வுடத்தில், விஞ்ஞான ஆய்வுடத்தில் நிலை மின்னேற்றங்களை இனங்காண்பதற்காக பயன்படுத்தப்படுற உபகரணம். இதை நான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பொளுத்தீன் வச்சுருக்கேன். இது கண்ணாடி கோளால் இந்த பொளுத்தீனை உரோஞ்சிடுறேன். கண்ணாடி கோளால் பொளுத்தீனை நல்லா உரோஞ்ச போகிறேன். இப்போ உரோஞ்சுவதன் மூலம் ஏற்படுற ஏற்றங்களை தான் நாங்கள் சொல்ல போகிறோம், நிலை மின்னேற்றங்கள். இந்த நிலை மின்னேற்றங்கள் தொடர்பாக பரிசோதனை முதல்வருக்கு செய்தவர் வந்து வில்லியம் கில்பர்ட். வில்லியம் கில்பர்ட் இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்க, பொன் இலைகள் என்ன செய்யுது என்றால் விதி வடையுது. உங்களுக்கு வடிவத்தை கொண்டு போன பாருங்க, திருப்பி கிட்ட கொண்டு போ விரியுது, தூரெடுக்க. இப்போ பொன் இலைகள் திரும்ப பழைய நிலையை அடையுது. பாருங்க திரும்பி விரியுது. அதாவது உங்களுக்கு தெரிய வரும் இங்கே ஒத்த மின்னேற்றங்களுக்கு இடையில் எப்போவுமே தள்ளுகை விசை வரும். பாருங்க கிட்ட கொண்டு போவே அது தொழிற்படுது. அப்போ ஒத்த மின்னேற்றங்களுக்கு இடையில் எப்போதும் தள்ளுகை விசை. அப்போ விலை நன்கு விரிகிறது. இந்த விரிகிற அளவை காட்டுறதுக்காக இவர் பாகையில் பூஜ்ஜியம் பாகை, ஐந்து பாகை, இப்படி பாகைகள் தெளிவாக காட்டப்பட்டிருக்கு. மீண்டும் ஒரு இனிய காணொலி சந்திப்போம். நன்றி.